மம்மிஸ் அண்ட் டாடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் மம்மிஸ் டாக்கீஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கொண்டை கடலை சாதம் அதை வந்து சென்னா ரைஸ் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த வீக் ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் ஸோ ஒரு 15 ஃபுட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம் ஆல்ரெடி நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம மம்மிஸ் டாக்கீஸ் சேனல்ல வந்துட்டு பேபிஸோட ஹெல்த் டிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பேபிஸோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பேபிஸோட ஃபுட்ஸ் ஸோ குழந்தைங்களுக்கு எல்லா ஃபுட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நாங்க எப்ப குழந்தைங்க சம்பந்தப்பட்ட எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து கொண்டை கடலை சாதம் வந்து நீங்க சென்னா மசாலா இதெல்லாமே வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு சென்னா ரைஸ் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க ப்ளஸ் சென்னா அதாவது கொண்டை கடலை வந்து ரொம்ப நல்லா வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொண்டை கடலை சாதம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ நெய் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கோங்க ஸோ நெய்யில் வந்து இந்த சாதம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல வாசமாக இருக்கும் நெய் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வெயிட் கெயின் வந்து ரொம்ப நல்லா ஆகும் ஸோ அவங்களோட எல்லா ரெகுலர் ஃபுட்லேயும் வந்து நீங்கள் நெய் சேர்த்து கொடுங்க வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நெய் வந்து நல்லா காஞ்ச உடனே நல்லா காயிட்டும் நெய் இப்போ நெய் காஞ்ச உடனே என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சோம்பு அதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் லவங்கம் மூணு தான் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா பொரியணும் ஸோ இது பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ வெரைட்டி ரைஸ் அப்படின்னா ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி சென்னா அதாவது கொண்டைக்கடலை வந்துட்டு பிளாக் கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதில் தான் வந்து நிறைய சத்து இருக்குது அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து மார்னிங் அந்த வந்து கொண்டைக்கடலை சாதம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு அந்த கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் மார்னிங் நம்ம போட்ட உடனே வந்துட்டு ஈஸியாக வேகவும் செய்யும் இப்போ வந்து நான் அது கூட கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன்ஸ் கூட ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆனியன்ஸ் அதுக்கப்புறம் இந்த கறி லீவ்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடணும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்தியான வெரைட்டி ரைஸ் இது நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன உடனே தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும் ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இது எல்லாமே பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சென்னா வந்து சேர்த்துடலாம் ஸோ நான் நைட்டே ஊற வச்சு ஒரு கப் கொண்டைக்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிளாக் கொண்டைக்கடலை ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே நீங்கள் வந்து வேக வைக்க தேவையில்லை ஏன்னா இப்போ வந்து நம்ம 3 விசில் விட்டோம் அப்படின்னாவே இது வந்து நல்லா வெந்துடும் ப்ளஸ் அந்த சாதத்தில் வந்து அப்போ தான் அந்த சத்து எல்லாம் சேரும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ
இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து காரம் போட்டுக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப காரம் வந்து கம்மியாக போட்டுக்கணும். அடுத்தது வந்துட்டு கரம் மசாலா வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த காரம் பத்தாது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், மூணுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து காரம் பத்தாது அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து முதல்லையே தாளிக்கிறப்ப வந்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த காரமே போதும். ஸோ நான் அதனால் அவ்வளோதான், இந்த மூணு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணியாச்சும் தேவையான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்துட்டு ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சாதத்துக்கு போடுற அரிசி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ரைஸை போட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் சென்னா வந்து வெந்துட்டு அதில் இருக்கிற சத்து எல்லாமே வந்துட்டு அந்த ரைஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ குழந்தைங்க சப்போஸ் சென்னா சாப்பிடாமல் மிஸ் பண்ணாங்க கூட அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரைஸில் அந்த சத்து வந்து கண்டிப்பாக போகும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை. இப்போ வந்து நான் 3 விசில்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் நம்மளோட சூப்பரான சென்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப யம்மியாக இருக்கும். அதாவது வந்துட்டு அந்த கொண்டைக்கடலை எல்லாமே வந்து கீழே போயிட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான சத்தான குழந்தைங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சூப்பரான கொண்டைக்கடலை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய குழந்தைங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபுட்ஸ் நாங்கள் குழந்தைங்களுக்காக போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.